அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை புனிதர்கள் 33 என்னும் தொடரில் இன்று புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா என்னும் புனிதரை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவாவை பற்றி பலருக்கும் தெரியாது. நம் காலத்தவர், 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 1902 பிறந்து 1975 தான் இறந்தவர். கடந்த 2002 புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டவர். ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர். ஒரு அருள் பணியாளர், மறைமாவட்ட குருதான். அவர் ஓப்புஸ் தேயி, இறைவனின் பணி என்கிற ஒரு பொதுநிலையினுடைய இயக்கத்தை தொடங்கினார். எப்படி வின்சென்ட் தே பவுல், மரியா இன்சென்ட் போன்ற பொதுநிலை இயக்கங்கள் இருக்கின்றனவோ, அதே போலவே ஓப்புஸ் தேயி, இறைவனின் பணி என்கிற ஒரு பொதுநிலையினுடைய இயக்கத்தை தொடங்கி பல சமூக பணிகளை, அறப்பணிகளை, அன்பு பணிகளை அவர் ஆற்றி வந்தார். இந்த ஓப்புஸ் தேயி என்கிற இயக்கமானது, சபையானது பல ஐரோப்பிய நாடுகளில் இன்றும் சிறந்த பணிகளை செய்து வருகிறது. புனித எஸ்கிரீவா அன்னை மரியா மீது சிறப்பான பற்று கொண்டிருந்தவர். எப்பொழுதும் ஜவமாலை ஜெபிப்பவர். அவர் ஜவமாலை பற்றி ஒரு சிற்றேட்டை எழுதியிருக்கிறார். அதை திருத்தந்த 2ஆம் ஜான்பால் பாராட்டி பேசியிருக்கிறார். மிக அருமையான ஒரு சிற்றேடு, அன்னையினுடைய பெருமையை பாடுகிற ஒரு சிற்றேடு என்று அவர் சொன்னார். புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா நீரிழிவு நோயாளிகளுடைய பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். ரொம்ப சுவையான ஒரு நிகழ்வு. அவர் ஒரு நீரிழிவு நோயாளி, சர்க்கரை நோய் கொண்டவர். அதற்காக அவர் இன்சுலின் எடுத்துக்கொண்டவர். ஒரு நாள் அன்னை மரியாவுடைய விழா, மான்சரேத் அன்னையினுடைய விழா அன்று அவர் புதியதாக ஒரு இன்சுலின் அவருக்கு செலுத்தப்பட்டது. அவர் மயங்கி விழுந்து விட்டார். உடனே அவருடைய உதவியாளர் அவருக்கு முதலுதவி செய்தார். அவருடைய வாயில் ஒரு மாத்திரையை போட்டு கொஞ்சம் சர்க்கரையை கொடுத்து தண்ணீரும் முட்டினார். அதன் பிறகு அவர் இறந்து போவார் என்று அஞ்சி தந்தை எஸ்கிரீவா அவர்கள் பாவ மன்னிப்பும் கேட்டார். அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது. உடனே மருத்துவர் விரைந்து வந்து பார்த்தார். தந்தை அவர்கள் விழித்து விட்டார்கள். அவருடைய அந்த நீரிழி நோய்க்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்சுலின் ஒவ்வாமை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வாமையிலிருந்து உயிர் தப்பி பிழைத்தவர்கள் யாரும் இல்லை என்று மருத்துவர் வியந்து போனார். அன்னை மரியாதான் அவரை காப்பாற்றினர் என்று நம்பினார். அன்றிலிருந்து அவருடைய நீரிழிவு நோய் அவருக்கு இல்லாமலே போய்விட்டது. அது ஒரு பெரிய மருத்துவ அற்புதமாக கருதப்பட்டது. எனவே புனித எஸ்கிரீவான் நீரிழிவு நோயாளருடைய பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அன்னை மரியாவின் மீது பக்தி கொண்டவர்களை அன்னை மரியா அற்புதமான விதங்களில் பாதுகாக்கிறார், நலம் தருகிறார் என்பதற்கு புனித ஜோஸ் மரியா எஸ்கிரீவா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். நாமும் அன்னையிடமிருந்து ஆசிகளை பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுகிறது.